துறையை வளர்ப்பதற்கான சாகித்ய அகாடமி இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு துறை ஒவ்வொரு துறையையும் வளர்க்க வேண்டும், அரசாங்கம் அதற்கு நிதியை ஒதுக்க வேண்டும், அந்த துறை சார்ந்த வல்லுநர்கள் இந்தியாவில் இருந்து உருவாக வேண்டும் என்று அரசாங்கமே நிதியை ஒதுக்கி ஒரு துறையை வைத்து கவனித்து அதில் சிறந்து விளங்கியவர்களை தேர்ந்தெடுத்து விருது கொடுக்கிறது. ஜனாதிபதி விருது கொடுப்பார், ஆண்டுதோறும் பார்ப்பீர்கள், பத்மபூஷன் விருது, பத்மஸ்ரீ விருது, சாகித்ய அகாடமி விருது என்று விருது கொடுப்பார். இதையெல்லாம் உருவாக்கியது யார்? அபுல் கலாம் ஆசாத். இது அத்தனையும் உருவாக்கியது அபுல் கலாம் ஆசாத். இந்த விருது வாங்கக்கூடியவர் யாருக்காவது தெரியுமா? தெரியாது. அத்தனையும் உருவாக்கியவர் அபுல் கலாம் ஆசாத். ஆனால் இன்றைக்கு பத்மபூஷன் வாங்கக்கூடிய பட்டியலில் இந்த மக்கள் எத்தனை பேர்? பத்மஸ்ரீ வாங்கக்கூடியவர்கள் பட்டியலில் இந்த மக்கள் எத்தனை பேர்? சாகித்ய அகாடமி வாங்குபவர்களில் இந்த மக்கள் எத்தனை பேர்? ஆக இந்த மக்களுக்கும் அதற்கும் தொடர்பே இல்லை. ஆனால் இந்த மக்களில் இருந்து உருவான ஒருவரால் உருவாக்கப்பட்ட விருது எல்லா மக்களுக்கும் பயன்பட்டுக் கொண்டிருக்கிறது. இப்படித்தான் முஸ்லீமுடைய வரலாறு இருக்கிறது, இப்படித்தான் முஸ்லீமுடைய அடையாளம் இருக்கிறது. ஆக எந்த காலத்திலும் தான் வாழ வேண்டும், தன்னுடைய சமூகம் வாழ வேண்டும், நாம் மட்டுமே வாழ வேண்டும் என்று முஸ்லீம் சிந்தித்ததில்லை. இன்றைக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய புரட்சிகரமான திட்டமாக நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோமே மதிய உணவு திட்டம், அந்த திட்டத்தின் மூலம்தான் ஏழை எளிய மக்கள் பள்ளிக்கூடத்திற்கு வந்தார்கள், படித்தார்கள், அதன் மூலம் தான் படிக்க முடிந்தது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோமே. ஆக பொதுமக்களுக்கு பயன்படுவது என்பது முஸ்லீம்கள் ஏதோ இன்றைக்கு நேற்றைக்கு செய்வதல்ல, அதை காலங்காலமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் குறிப்பிட்டேன் அந்த மதிய உணவு திட்டம், அந்த மதிய உணவு திட்டம் என்பது தமிழ்நாட்டில் யாருக்கெல்லாம் கல்வி போய் சேரவில்லையோ அந்த மக்களுக்கெல்லாம் கல்வியை கொடுத்த திட்டம். யாரெல்லாம் பள்ளிக்கூடத்திற்கு போவதற்கு வயிற்றுப்பாடு பசி ஒரு தடையாக இருக்கிறதோ, எனவே அந்த பசியை போக்கினால் இவர்கள் பள்ளிக்கூடத்திற்கு வருவார்கள் என்று சொல்லி ஒரு உன்னத நோக்கத்தின் அடிப்படையில் அந்த திட்டம் உருவாக்கப்பட்டு அது வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தப்பட்டு இந்த அடித்தட்டு மக்கள், வறுமையில் வாழக்கூடிய மக்கள், பசியின் காரணமாக வறுமையின் காரணமாக கல்வியை விட்டுவிடக் கூடாது என்று சொல்லி அவர்களை பள்ளிக்கூடத்திற்கு வரவைப்பதற்கென்று ஒரு திட்டம் உருவாக்கப்பட்டதோ, அந்த திட்டம் யாருடைய சிந்தனையில் உருவானது? கர்மவீரர் காமராஜர் அவர்கள் உருவாக்கினார் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். காமராஜர் அவர்கள் அதை தமிழ்நாடு முழுவதும் வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தினார், விரிவுபடுத்தினார். ஆனால் யாருடைய சிந்தனையில் உருவானது? பக்கத்தில் இருக்கிற புதுக்கோட்டை சமஸ்தானம், புதுக்கோட்டை, அது ஒரு காலத்தில் புதுக்கோட்டை சமஸ்தானம், இந்தியா பல்வேறு சமஸ்தானங்களை கொண்ட ஒரு நாடு, எல்லாவற்றையும் இணைத்துத்தான் இதை ஒரு நாடாக வடிவமைத்திருக்கிறோம். புதுக்கோட்டை ஒரு நாடு ஒரு காலத்தில், அதற்கென்று ஒரு மன்னர் இருந்தார். புதுக்கோட்டை சமஸ்தானத்தினுடைய திவானாக பணியாற்றியவர் தான் கலிபுல்லா சாஹிப். அந்த கலிபுல்லா சாஹிப் அந்த சமஸ்தானத்துக்கு உட்பட்ட பகுதியில் இந்த கல்விக்கு எளிய மக்கள் வரமாட்டேன் என்கிறார்கள், பள்ளிக்கூடத்திற்கு வருவதற்கு அவர்களுடைய வறுமை தடையாக இருக்கிறது, அவர்கள் பள்ளிக்கூடத்திற்கு வர வேண்டும் என்றால் ஏதாவது செய்தால் வருவார்கள், அந்த வறுமைக்கு ஏதாவது விடை சொன்னால் வருவார்கள் என்று சொல்லி அவருடைய சிந்தனையில் உருவானதுதான் பள்ளிக்கூடத்தில் சாப்பாடு போடுகிற திட்டம். புதுக்கோட்டை சமஸ்தானத்தில் வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தப்பட்டு அந்த சாப்பாடு, பள்ளிக்கூடத்திற்கு போனால் சாப்பாடு கிடைக்கும் என்பதற்காக பிள்ளைகள் வர ஆரம்பித்தார்கள், கல்வியை பெற்றார்கள். இந்த திட்டம் தான் காமராசர் அவர்களுடைய மூளைக்கு எட்டி அதை தமிழ்நாடு முழுவதும் வெற்றிகரமாக விரிவுபடுத்தினார், செயல்படுத்தினார். ஆக இப்படி சிந்திப்பவர்கள் வரலாற்றில் முஸ்லிம்களாக இருந்திருக்கிறார்கள், முஸ்லிம்களாக இருந்திருக்கிறார்கள். எத்தனையோ அம்சங்களை சொல்ல முடியும். இன்றைக்கு முஸ்லிம்கள் குறித்து தவறாக புனையப்பட்டிருக்கிற அத்தனை அம்சங்களும் அடிப்படையிலேயே தவறானது, அடிப்படையிலே தவறானது. முஸ்லிம்கள் மதமா மொழியா என்று கேட்டால் மதம் என்றுதான் முடிவெடுப்பார்கள், மொழியை விட்டுவிடுவார்கள் என்று இன்றைக்கு சொல்லுகிறார்கள். இந்திய அரசியல் நிர்ணய சபையில் இந்தியாவுக்கான ஆட்சி மொழி எது என்ற விவாதம் வருகிறது. வெள்ளையர்கள் போய்விட்டார்கள், இந்தியாவுக்கு என்று ஒரு அரசியலமைப்பு சட்டம் உருவாக்க